கண்ணியமான அல்லாஹ் நல்லியார்களே, நாம் எல்லோரும் உள்ளத்திலே முஸ்லீம்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எங்களுக்குள்ளே சிறு சிறு கருத்து மோதல் இருந்தாலும் அதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்து எங்களுடைய ஊரிலே ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு காரணியாக அதை எடுத்துவிடக் கூடாது. எனவே அன்பானவர்களே, எப்போது நாங்கள் ஒற்றுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய பிரதான காரணங்களில் இன்னும் ஒன்றுதான், அமானிதங்கள் பேணப்படாம. உதாரணமாக ஒரு மஜ்லிஸ் இருக்கிறது, அந்த மஜ்லிஸிலே பேசக்கூடிய விடயங்கள் அமானிதம். கணவன் மனைவி இருக்கிறார்கள், அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசக்கூடிய விடயங்கள் அமானிதம். அது குழந்தைகளுக்கும் தெரியக்கூடாது, இல்லற வாழ்க்கை வெளியிலேயும் தெரியக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் எந்த கணவர் தன்னுடைய மனைவியிடத்தில் போய் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு அதை போய் வெளியிலே சொல்கின்றாரோ, நாளை மறுமையினாலே அசாபால் கடினமானவர் இந்த கணவர் தான், இந்த மனிதன் தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார். எனவே கண்ணியமானவர்களே, அதே போன்று சொசைட்டிகள், கமிட்டிகள், நிர்வாகங்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அமானி உமனாக்கள், நம்பிக்கையாளர்கள். அவர்கள் மக்கள் எல்லோரும் சேர்ந்து 200-300 குடும்பம் சேர்ந்து என்ன செய்கிறார்கள், இவர் நம்பிக்கையாளர்கள். ஊரிலே உள்ள குடிகாரர்களுக்கு இடத்தை கொடுக்க மாட்டார்கள், போதை வசதி பாவிக்கக்கூடியவர்களை தடுத்து நிறுத்துவார்கள், தொழுகை இல்லாத மக்களை பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள், பள்ளியுடைய பைத்துல் மால் பணங்களை மோசடி செய்ய மாட்டார்கள், ஊரை முன்னேற்றுவார்கள், பள்ளியுடைய விவகாரங்களை நல்ல முறையில் நடப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டார்கள் கண்ணியமானவர்களே. எனவே இதற்குள் இருக்கக்கூடிய 9, 10, 11 பேர் கண்ணியமான அமானித உள்ளவர்கள். இதுக்குள்ளே பேசக்கூடிய விடயங்கள் வெளியிலே போய் தெரியக்கூடாது. உதாரணமாக ஒரு மனிதன் போதை வசதி சம்பந்தப்பட்டிருக்கிறான், அல்லது ஏதாவது தப்பு தவறுகள் ஈடுபடுகின்றான், இவரை திருத்துவதற்காக எல்லோரும் சேர்ந்து முயலுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரும் சேர்ந்து மசூரா செய்ததுக்கு பின்னால என்ன செய்யறது, போட்ல இருக்கிற ஒருவர் அல்லது நிர்வாகத்தில் இருக்கிற ஒருத்தர் வெளியில போய் சொல்றதே, உங்களை பிடிக்க வர போறாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, இப்படி நாங்கள் போய் ஒத்து கொடுப்பமாக இருந்தால் இது முனாஃபிக்குடைய வேலை. அவர் அமீன் நம்பிக்கையார் அல்ல, மக்கள் எல்லோரும் நம்பிக்கையார் என்று ஒப்படைத்து அந்த பொறுப்புக்கு துரோகம் செய்கிறார். பொறுப்புக்கு துரோகம் செய்தவருக்கு நரகிலே விசேடமான தண்டனை இருக்கிறது. நவுதுபில்லா, அதை பற்றி வேறையா பேச வேண்டும்.